السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن واسألوا الله من فضله إن الله كان بكل شيء عليما அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அவனே இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். இதை நிர்வகிப்பதற்கு அவன் யாருடைய ஆலோசனைகளையும் பெறுவதும் இல்லை, பெற வேண்டிய தேவையும் அவனுக்கு இல்லை. அவனுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இந்த உலகத்தில் படைத்து, இந்த உலகத்தில் படைப்பினங்களை மனிதர்களை படைத்து அவன் விரும்பியபடி இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் புது புது மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். சிலரை உயர்த்துவான், சிலரை தாழ்த்துவான், வசதியை கொடுப்பான் எடுப்பான், அவன் உயிர் கொடுப்பான் மரணிக்க செய்வான். உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு தெரிகிற தெரியாத எத்தனையோ மாற்றங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதர்களில் சிலரை விட உயர்த்துகிறான், சிறப்புக்குரியவர்களாக ஆக்குகிறான். அவன் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை. உலகத்துடைய இந்த நிர்வாகத்தை மிக அழகாக செய்வதற்கு அவன் மனிதர்களுடைய ஆற்றல்களை பிரித்திருக்கிறான், செல்வத்தை பிரித்து கொடுத்திருக்கிறான். சிலரை செல்வந்தர்களாக, சிலரை செல்வத்தில் குறைந்தவர்களாக, சிலரை நோயாளிகளாக, ஆரோக்கியமானவர்களாக, அழகுள்ளவர்களாக, அழகில் குறைந்தவர்களாக என்று நாம் பார்க்கிற எத்தனையோ வித்தியாசங்களில் மனிதர்களை வைத்து அவன் இந்த உலகத்தின் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். மனிதனுடைய ஒரு இயல்பு இருக்கிறது, தன்னை போன்ற ஒருவர் தனக்கு பக்கத்திலே தன்னை சூழ இருக்கிறவர்களில் யாராவது ஒருவனுக்கு ஒரு சிறப்பம்சம் கிடைத்து வெளித்தோற்றத்தில் அவன் உயர்வது போல தெரியும் பொழுது இவனுக்குள்ளே ஒரு எரிச்சலும் கோபமும் வெறுப்பும் வர ஆரம்பிக்கிறது. இவன் என்னுடன் கூட இருந்தவன், என்னுடைய வயலில் இருக்கிறவன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், அவனை விட எனக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு இது எப்படி கிடைக்கலாம், அவனுக்கு மட்டும் செல்வம் எப்படி கிடைக்கலாம், என்னை விட அவன் அழகாக இருக்கிறானே, போகிற இடமெல்லாம் அவனுக்கு வரவேற்பு கிடைக்கிறது, அவனுக்கு இந்த வரவேற்பு எப்படி கிடைக்கலாம், அந்த வரவேற்பு எனக்கு கிடைப்பதில்லையே என்று தன்னுடன் கூட உள்ளவர்கள், தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், சில பொழுது தன்னை விட தாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு ஏதாவது நலவுகள் சிறப்பம்சங்கள் கிடைக்கும் பொழுது அல்லது ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது பொறுத்து கொள்ள முடியாமல் மனிதன் ஒரு வகையாக வெறுப்புக்கும் சஞ்சலத்துக்கும் உள்ளே ஆக ஆரம்பித்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இது அந்த மனிதனுடன் வரக்கூடிய கோபம் அல்ல. ஏனென்றால் அவனுக்கு ஏற்படுகிற எந்த நலவாக இருந்தாலும் அது அவனுடைய சொந்த கட்டுப்பாட்டினால் ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல. இது மேலே இருக்கிறவன் அல்லாஹுடைய ஏற்பாட்டினால் அவனுடைய நாட்டத்தின் பேரில் மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட திறமைகளும் சிறப்பம்சங்களும் இப்படிப்பட்ட உயர்வுகளும் கிடைக்கின்றன. உண்மையில் அதை பார்த்து யாராவது எரிச்சல் அடைகிறார்கள், கோபமடைகிறார்கள், வெறுப்படைகிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் செயலை தான் கோபிக்கிறார்கள்.
அல்லாஹ்வின் செயலை பார்த்து அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யகூதிகள் இருந்தார்கள். யகூதிகளுடைய பரம்பரையில் தான் உலகத்தில் பனு இஸ்ராயில்கள், அவர்களில் தான் உலகத்தில் வந்த நபிமார்களில் அநேகமானவர்கள் வந்தார்கள். இறுதி நபி ஒருவர் வருவார் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய வேதத்தில் அது அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது, நபிமார்கள் சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இறுதி நபியும் எங்களுடைய சமூகத்தில் தான் வர வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாஹு அஅலமு ஹைது யஜ்அலு ரிஸாலதஹ், யாரை நபியாக ரசூலாக ஆக்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு நிரப்பமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களில் தெரிவு செய்யாமல் அரபிகள் இருந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தார். இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பொறாமை வந்து விடுகிறது. எங்களில் வர வேண்டும் என்று தாம் எதிர்பார்த்தவர்கள் எப்படி இவர்களில் வந்தார்கள்? இப்பொழுது அவர்கள் சதி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அன்று ஆரம்பித்த நுபுவத் கிடைத்த நேரத்திலிருந்து ஆரம்பித்த அந்த சதியும் அவர்களுடைய சூழ்ச்சியும் மரணம் வரைக்கும் முடியவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையிலும் அவர்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் சரித்திரங்களில் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படை காரணமாக இருந்தது அவர்களுக்குள்ளே வந்த இந்த பொறாமைதான். மிக மோசமான, மிக அசிங்கமான ஒரு பாவம் தான் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவம். இந்த மனிதன் படைக்கப்பட்டதற்கு பிறகு வானத்தில் நடந்த முதல் பாவமும் அதுதான், பூமியில் நடந்த முதல் பாவமும் அதுதான். வானத்தில் அல்லாஹ் தஆலா சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய அந்தத்தை உயர்த்துவதற்காக மலக்குகளுக்கு அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னான். எல்லா மலக்குகளும் சுஜூது செய்கிறார்கள், இப்லீஸ் சுஜூது செய்ய மறுத்து விடுகிறான். மா மனஅக அன் தஸ்ஜுதா இத் அமர்துக், நான் சொல்லியும் நீ ஏன் சுஜூது செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்க அவன் சொன்னான், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவனை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், உயர்வுக்குரியவன் நான் தான், அவனுக்கு அந்த உயர்வு எப்படி கிடைத்தது? இதுதான், இந்த பெருமைதான் ஷைத்தான் நிரந்தரமாக லானத் செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. ரப்பி பிமா அஃவைதனி, யா அல்லாஹ், நீ என்னை வழிகேட்டுக்குரியவனாக ஆக்கிவிட்டாய், லானத் செய்து விட்டாய், ஆகவே நான் இந்த ஆதமுடைய சந்ததியில் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன், அவ்வளவு பேரையும் வலி கெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவனுடைய லானத்துக்கும் அவனுடைய சூழ்ச்சிக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது அவனுக்குள்ளே வந்த பொறாமை. எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு இவனுக்கு எப்படி கிடைத்தது? அந்த பொறாமைதான் அவனை பெருமை கொள்ள செய்தது, அந்த பொறாமைதான் அவனை லானத்துக்குரியவனாக ஆக்கியது. இந்த பூமியில் முதல் நடந்த பாவம், அந்த பாவத்துக்கு காரணமாக இருந்ததும் பொறாமைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவர்கள் உலகத்துக்கு வந்து சில காலங்களில் அவர்களுக்கு காபீல் என்ற ஒரு மகன் பிறக்கிறார். அந்த மகனுடன் சேர்த்து ஒரு அழகிய பெண் குழந்தையும் கிடைக்கிறார். அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். பிறகு அடுத்த சூழலில் ஹாபீல் என்ற ஒரு மகனும் அழகில் குறைந்த ஒரு பெண்ணும் பிறக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களுக்கு இருந்தது, ஒரே சூழலில் பிறந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் எப்படி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றால், முதல் சூழலில் பிறந்த ஆணை ஆண், இரண்டாவது சூழலில் பிறந்த அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். அதுபோல இரண்டாவது சூழலில் பிறந்த அந்த ஆண் முதல் சூழலில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தது. அந்த வகையில் காபீல் என்ற முதலாம் மகன், அவர் இரண்டாம் சூழலில் பிறந்த அந்த அழகில் குறைந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். இரண்டாவது சூழலில் பிறந்த காபீலுக்கு அந்த அழகான பெண் கிடைக்க போகிறாள். இப்பொழுது காபீல் என்ற அந்த முதல் மகனுக்கு பொறாமை வர ஆரம்பிக்கிறது. என்னுடன் பிறந்த அந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள், இந்த அழகு
அவனுக்கு போக போகிறது, போகக்கூடாது. அவன் மறுக்கிறான், என்னுடன் பிறந்த அந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்ய வேண்டும், நான் இதற்கு விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் பொறாமைப்படுகிறான். பிற அவர்களுக்குள்ளே சர்ச்சை வருகிறது, பிரச்சனை வருகிறது. அவர்களுக்கு இருந்த ஒரு முறை இருந்தது, குர்பான் என்ற முறை ஒன்று இருந்தது. அல்லாஹ்வுக்காக வேண்டி சில விஷயங்களை குர்பான் செய்வது என்ற ஒரு முறை இருந்தது. அந்த முறையில் பரிசீலனை செய்வதற்காக வேண்டி இரண்டு பேரும் கர்ரபா குர்பானன், அல்லாஹ்வுக்கு என்று அவருடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கிறார்கள். ஹாபீல் என்ற அந்த மகன், அவர் ஆடுகளை வளர்த்து வந்தார். அவர் தன்னுடைய ஆடுகளில் ஒரு சிறந்த ஆட்டை குர்பானாக வைக்கிறார். ஹாபீல் என்பவர், அவர் விவசாயம் செய்து வந்தார். அவர் தன்னுடைய தானியங்களில் ஒரு பகுதியை குர்பானாக வைக்கிறார். யாருடையது கபூல் செய்யப்பட போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு வந்தது, ஹாபீலுடைய குர்பானை கபூல் செய்து விட்டு போய் எரித்து விட்டு போய்விட்டது. அது கபூல் செய்யப்பட்டது என்பதற்கான அடையாளம். ஹாபீல் முதலாம் மகனுடைய அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவர் தவறில் இருக்கிறார் என்பது நிரூபணமாகிவிட்டது. இவருக்கு இன்னும் பொறாமை அதிகரிக்கிறது. தன்னுடைய தம்பியை பார்த்து, உன்னை நான் கொலை செய்தே ஆகுவேன், இந்த திருமணத்தை நடக்க விட மாட்டேன். அவர் சொன்னார், நீ எனக்கு கை நீட்டினாலும் நான் உனக்கு உன்னை கொலை செய்வதற்கு கை நீட்ட மாட்டேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது என்று அவர் சொல்லிவிடுகிறார். இறுதியில் அந்த முதலாம் மகன் இரண்டாவது மகனை கொலை செய்து விடுகிறான். உலகத்தில் பிறந்த முதல் மகன் அவரே ஒரு கொலையாளிதான், கொலை செய்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் அநியாயமாக யாரெல்லாம் கொலை செய்யப்படுவார்களோ அத்தனை பேர்களோட கொலையாளிகளுடைய பாவத்தில் ஒரு பங்கு இந்த காபீல் என்ற மகனுக்கு போய்விடும் என்று சொன்னார்கள். காரணம், கொலை செய்வது எப்படி என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் இந்த உலகத்துக்கு கொலை செய்கிற முறையை கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். எந்த பாவத்துக்கும் ஆசிரியனாக இருந்துவிடக் கூடாது. விசேஷமாக சிறுவர்களுக்கு எந்த பாவத்தையும் சொல்லி கொடுத்து விடக்கூடாது. எந்த நூலுக்கும் முத்துக்களை ஓட்டை போட தெரியாது. முத்துக்களில் துவாரம் போடுவதற்கு அந்த அறிவு நூலுக்கு இல்லை. ஆனால் அந்த முத்துக்களில் ஒரு சிறிய ஓட்டை இருக்கிறதை அந்த நூல் பார்க்கிறது, புகுந்து கொள்கிறது. இப்படித்தான் சிறுவர்கள், அவர்களுக்கு பாவம் செய்ய தெரியாது, அவர்களுக்கு பாவங்களை கண்டுபிடிக்க தெரியாது. நாம் தான் அந்த ஓட்டைகளை காட்டி கொடுக்கிறோம், அந்த துவாரங்களை காட்டி கொடுக்கிறோம். யாருக்கும் பாவங்களை காட்டி கொடுக்கவோ, பாவங்களை சொல்லிக் கொடுக்கவோ, கற்பிக்கவோ கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சங்கிலி தொடர் போகிற காலம் வரைக்கும் அந்த இடத்தில், அந்த முறையில் யார் யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்வார்களோ அத்தனை பேர்களுடைய பாவங்களிலும் ஒரு பகுதி நமக்கு நாம் கேட்காமலேயே வந்து சேரும். அல்லாஹ் பாதுகாப்பானா? யாருக்குமே பாவங்களுக்கு வழிகாட்டக்கூடாது, நலவுகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவனுக்கு அந்த வந்த அந்த பொறாமைதான் கொலையாக மாறியது. அந்த பொறாமையுடைய முடிவுதான் உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு கொலையிலும் அவனுக்கு பாவம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இரண்டு கொலையா உலகத்தில் நடக்கிறது, கியாமத்து வரைக்கும் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும். கியாமத்து நெருங்கும் பொழுது கொலைகளுடைய எண்ணிக்கை கணக்கில் கொள்ள முடியாமல் போகும். அந்த அளவுக்கு கொலைகள் அதிகரித்துக் கொண்டு செல்லும் என்றால், அத்தனை கொலைகளிலும் இருந்து அந்த பாவத்தில் இருந்து ஒரு பகுதி அவனுக்கு போய் சேர்கிறது. அத்தனை அவ்வளவு பெரும் பாவியாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த பொறாமைதான். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் நாம் எல்லாம் பல முயற்சிகள் செய்து தீனுடைய பக்குவமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்கிறோம். இபாதாத்துகள் செய்து நல்ல மனிதர்களோடு இருந்து நிறைய இல்முடைய விஷயங்களை படித்து படித்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் நலவுகளையும் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய மிக பெரும் ஒரு ஆபத்து தான் இந்த பொறாமை என்பது. இந்த தன்மை ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால்
அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கர்மங்கள் அத்தனையையும் இதை அழித்து விடும். அல் ஹசத் யக்குலுல் ஹசனாத் சொன்னார்கள், நெருப்பு விறகை தின்று விடுவது போல, நெருப்பு விறகை சாப்பிட்டு விடுகிறது. இது போல ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை அவனுடைய மனசுக்குள்ளே மற்றவர்கள் மீது வரக்கூடிய அந்த பொறாமை அது அழித்து நாசமாக்கி சாப்பிட்டு முடித்து விடுகிறது. அடையாளம் இல்லாமல் அந்த நன்மைகளை அழித்து விடக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு இருந்த ஒரு நோய், அந்த நோய் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே வந்து விட்டது என்று சொன்னார்கள். அது என்ன நோய் என்றால், ஒன்று பொறாமை, அடுத்தது பிறரை கோபித்துக் கொள்ளக்கூடிய அந்த வஞ்சகம், பிறரை பார்த்து சிலர் பிறருடைய விஷயத்தில் கோபங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். இது இரண்டும் முன்னைய சமூகங்களுக்கு இருந்த நோய். இந்த நோய் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே வந்து விட்டது என்று சொன்னார்கள். அமல்களை எல்லாம் சிறைத்து விடும். முடியை சிறைப்பது போல சம்பூர்ணமாக மனிதன் செய்கிற அமல்களை சிறைத்து விடக்கூடியதுதான், இல்லாமலாக்கி அழித்து விடக்கூடியதுதான் மனிதனுடைய இந்த இரண்டு தன்மைகள். யாரை பார்க்கும் கோபப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய சில முடிவுகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, இதை பார்த்து கோபப்படக்கூடாது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையை, அந்த உள்ளத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிக்காகங்கள் நடக்கலாம், நம்முடைய நண்பர் நம்மை விட படிப்பில் குறைவு, நம்மை விட தகுதியில் குறைவு, அவன் நம்முடைய பார்வையில் இழிவானவனாக இருக்கலாம், அவனுக்கு ஒரு உயர்ந்த இடத்திலே ஒரு நல்ல இடத்திலே திருமணம் நடக்கிறது, இப்பொழுது இவருக்குள்ளே ஒரு வகையான எரிச்சல், அது எப்படி அவனுக்கு கிடைக்கலாம், அவனுக்கு இவ்வளவு சொத்துக்கள் எப்படி கிடைக்கலாம், அவன் இவ்வளவு வேகமாக எப்படி முன்னேறலாம், நானும் என்னுடைய நண்பனும் ஒரே நேரத்தில் தொழிலுக்கு சேர்ந்தோம், அவனுக்கு இவ்வளவு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது, அது எப்படி கிடைக்கலாம், அது எப்படி கிடைக்கலாம், அதுதான் தக்தீர், அதுதான் அல்லாஹ்வுடைய முடிவு. அந்த முடிவை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதை பார்த்தோம், கோபப்பட்டோம், எரிச்சல் பட்டோம் என்ற காரணத்தினால் அந்த முடிவுகள் மாற மாட்டாது. எந்த நிக்காகவும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அந்த ஆசை இந்த உலகத்திலே நிறைவேற மாட்டாது. உலகத்தில் பதவி உயர்வுகள் நடந்து கொண்டே இருக்கும், அழகானவர்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள், குழந்தைகள் பிறந்து கொண்டே இருப்பார்கள், செல்வம் ஒரு சாராருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும், ஒரு சாரா உயர்ந்து கொண்டே இருப்பார்கள், பதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், உயர்வுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும், எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். நான் பார்த்தேன், நான் ஊழை விட்டேன் என்பதற்காக அவ்வாறு பூரணமான சந்திரன் வருகிற நாளில் அந்த சந்திரனை பார்த்துக் கொண்டு ஓ நாய் ஊழை விட்டுக் கொண்ட இரவு இரவாக ஊழை விடும் கத்தும், இது மறைந்து விட வேண்டும் என்பதற்காக. ஆனால் எந்த மாற்றமும் வர மாட்டாது. அதுபோல நாம் வெறுத்தோம், நாம் கோபப்பட்டோம் என்ற காரணத்தினால் எதுவுமே எந்த மாற்றமுமே வரமாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உள்ளத்தை நாம் நமக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு நலவு நடக்கிறதா, நமக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லா, திருமணம் அழகாக நடக்கட்டும், அவருக்கு செல்வம் கிடைத்திருக்கிறது, சந்தோஷமாக வாழட்டும், ஆரோக்கியமாக எல்லோரும் இருக்கிறார்கள், இச்சம் சந்தோஷம், அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று நாம் அதிலே நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய கோபத்தை, அதிருப்தியை நாம் வெளிப்படுத்திவிடக் கூடாது. இந்த பொறாமை வந்துவிட்டால் நம்முடைய முகங்கள் மாறிவிடுகின்றன, யாரையும் சிரித்துக் கொண்டு பேச முடியாது, யாருடனும் முகம் மலர்ச்சியுடன் பேச முடியாது, யாரையும் பாராட்ட முடியாது என்ற ஒரு குறுகிய உள்ளத்தை மனிதன் அடைந்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, உள்ளங்களை விசாலமாக வைத்து எல்லாமே அல்லாஹ்வுடைய தக்தீர் நடந்து கொண்டிருக்கிறது என்று அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு சஹாபி இருந்தார்கள், அபூ துஜானா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், மரண நேரம் மரணப்படுக்கையில் சுகயீனமாக இருக்கிறார்கள், மிக கடினமான நோயில இருக்கிறார்கள். சில மனிதர்கள் அவர்களை நோய் விசாரிக்க போனார்கள். மரண நோய் ஆனால் முகத்தை பார்த்தால் முகம் மிக அழகாக மலர்ச்சியாக மிக சந்தோஷமாக இருக்கிறது போல இருக்கிறது. கேட்டு விட்டார்கள், மரணப்படுக்கையில் இருக்கிறீர்கள், இவ்வளவு நோய், முகத்தை பார்த்தால் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்களே, காரணம் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு அமல்கள் உள்ளன,
அதை நான் அதை விட பெரிய அமலாக வேறு எந்த அமலையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஒன்று, என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் பொறாமை கிடையாது. யாருக்கு எது கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அது கிடைக்கக்கூடாது, ஏன் கிடைத்திருக்கிறது என்ற பொறாமை என்னுடைய மனத்தில் இல்லை. அடுத்து சொன்னார்கள், என்னுடைய உள்ளம் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் மிக சுத்தமானது. யாரை பற்றியும் வஞ்சகம் கோபம் எதுவுமே என்னுடைய உள்ளத்தில் கிடையாது. மிக சுத்தமாக உள்ளத்தை வைத்துக் கொண்டேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டையும் வாழ்க்கையிலே நான் செய்த மிக பெரும் அமல்கள் என்று சொல்கிறார்கள். நாம் இதை அமலாக பார்ப்பதே இல்லை. இப்படிப்பட்ட நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி வாழ்கிறவர்கள் உலகத்திலும் மக்களுக்கு பாரம் இல்லாமல் மக்களுக்கு அன்புக்குரியவனாக வாழ்ந்து மௌத்தாகும் பொழுதும் மக்களுடைய அன்பையும் பெற்று இலேசாக கஷ்டமில்லாமல் உலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள். மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து பொறாமைப்பட்டு கோபித்துக் கொண்டு பகைத்து கொண்டு ஏச்சி பேச்சு என்றே வாழ்க்கையை கழித்து விட்டவர்கள் இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுதும் மிக கஷ்டப்பட்டு போவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய மரண நேரங்களில் நம்முடைய முகங்கள் செழிப்பாக அழகாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் நமக்கு வஞ்சகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து, இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கத்துக்குரியவர், அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்தார், நீ பிரபலமான ஆள் இல்ல, ஒரு சாதாரண மனிதர், காத் என்ற பெயர் உள்ளவர் வந்தார். அவருடைய வேலையை முடித்து விட்டு போய்விட்டார். இரண்டாவது நாளும் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், சொர்க்கத்துக்குரியவர். அதே மனிதர் அதே மாதிரி வந்தார், செருப்பை தூக்கி கொண்டு வந்தார், புதுவுடைய தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது, வந்தார், தொழுது விட்டு போய்விட்டார். மூன்றாவது நாளும் சொன்னார்கள், அதே மாதிரி நடந்தது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆசை வருகிறது, இவரிடத்துல என்ன விசேஷமான அமல் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஆசையை அவருடைய வீட்டை நோக்கி போய் அவரிடத்திலே சில சாட்டுப்போக்குகளை சொல்லி அவருடைய வீட்டிலே மூன்று நாள் விருந்தாளியாக தங்குகிறார்கள். விருந்தாளியாக தங்கிய நாட்களில் அவர் என்ன அமல் செய்கிறார் என்று மிக அவதானமாக மிக கவனமாக தேடுகிறார், பார்க்கிறார். அவர் பார்த்ததில் மூன்று நாளும் விசேஷமான எந்த அமலும் அவர் செய்யவில்லை. இரவில் மிக நீண்ட நேரம் சொல்வார் என்று எதிர்பார்த்தார்கள், ஆனால் அப்படி சொல்லவில்லை. சுமூகுக்கு எழுந்து சுமூகு சொல்ல போனார், அவ்வளவுதான், விசேஷமான அமல் எதுவுமே காணவில்லை. மூன்றாம் நாள் அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் சொல்லிவிடுகிறார்கள், நாம் வந்த நோக்கம் வேற ஒண்ணுமில்லை, இப்படி நடந்தது அதை அறிவதற்கு உங்களிடத்துல என்ன அமல் செய்கிறது இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வந்தேன். அந்த சஹாபி சொன்னார்கள், நீங்கள் பார்த்ததை தவிர விசேஷமாக என்னிடத்துல எந்த அமலும் இல்லை. பிறகு அவர்களிடமிருந்து பிரியாவிடை விற்று போக செல்கிறார்கள். கொஞ்ச தூரம் போனதும் இந்த சஹாபி அவர்கள் மீண்டும் அவரை கூப்பிட்டார்கள், நீங்கள் சொல்ற அளவுக்கு நீங்கள் தேடுகிற அளவுக்கு பெரிய அமல் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது, நான் இரவில் தூங்க போகும் பொழுது யாருக்கு அல்லாஹு தஆலா எந்த அருள்களை கொடுத்திருந்தாலும் சரி, அதை பற்றி எந்த விதமான பொறாமையும் கோபமும் எரிச்சலும் இல்லாமல் தூக்கத்துக்கு போகிறேன். அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வங்களை பற்றி நான் யார் மீதும் பொறாமை கொள்வதில்லை. இரண்டாவது, நான் இரவில் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது யாருடைய கோபத்தையும் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு தூக்கத்துக்கு செல்ல மாட்டேன், பரிசுத்தமான உள்ளத்துடன் தூக்கத்துக்கு செல்கிறேன், இதுதான் இடத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, லேசானது நம்முடைய குடும்பங்களில், நாம் வேலை செய்கிற இடங்களில், நாம் பழகக்கூடிய நண்பர்களுடன் இந்த மாதிரியான உயர்ந்த சிபாத்துகளை, உயர்ந்த பண்புகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் யாருக்கு பிறந்தான் என்பது, எங்கே பிறந்தான் என்பது பெரிய விஷயம் அல்ல. ஒரு மனிதன் உயர்கிறான், தனக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல பண்புகளினூடாக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அய்யுன்னாஸ் அஃதல், சிறந்த மனிதர் யார்? சொன்னார்கள், மஹ்மூமுல் கல்ப் சதூக்குல் லிசான், உண்மையை பேசக்கூடிய நாவு உள்ளவர். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார்கள், மஹ்மூமுல் கல்ப், சஹாபாக்களுக்கு அது புரியவில்லை. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் யார்? சொன்னார்கள், அத்தகியுன் நகி,
பரிசுத்தமான உள்ளம் உள்ள தக்குவா உள்ள மனிதர். அவருடைய உள்ளத்தில் எந்த வஞ்சாமமும் கிடையாது, யாரை பற்றிய பொறாமையோ கோபமோ கிடையாது. இவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பண்புகளை, உயர்ந்த சிபாத்துகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை கொண்டு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானா? யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா? முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.